வெல்கம் டு டேடி மம்மி கிச்சன். இன்னைக்கு சுவையான ஒரு காய்கறி மண்டி பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். காய்கறி மண்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்களுங்க, ஒரு உருளைக்கிழங்குங்க, ஒரு ரெண்டு பூண்டுங்க, நாலு பச்சை மிளகாங்க, 100 சின்ன வெங்காயங்க, ஒரு தக்காளிங்க, கொஞ்சம் உப்பு, ஒரு 1.5 முருங்கைக்காய், 150 கத்திரிக்காய், புளி கொஞ்சங்க, மிளகாத்தூள், சோம்பு, வெந்தயம். இது வந்து அரிசி கலவர தண்ணிங்க. நம்ம இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணுங்க. கெட்டியாக வேணும் கழனி. முருங்கைக்காய் தோல் உரித்து இப்படி 1 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுக்கணுங்க. ஒன்று அதை வந்து இப்படி நறுக்கிக்கணுங்க. பச்சை மிளகா நாளுங்க, பச்சை மிளகா தான் இந்த மண்டிக்கு ஃபேமஸுங்க. நிறைய போட்டுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற காரம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை 2 2 நறுக்கலாங்க. தக்காளி பொடியாக நறுக்கிக்கலாங்க. கத்திரிக்காய் மட்டும் அந்த நேரத்துக்கு நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாங்க, ஏன்னா கருத்து போயிடும் கத்திரிக்காய். பூண்டு வந்து இது வந்து நச்சு போட்டுக்கணுங்க, சின்ன குழைவுக்கள் இருந்துச்சுன்னா அதில் நச்சுக்கலாங்க. சட்டி காஞ்சிருச்சுங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு வெந்தயம் போடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ சோம்பு போடலாங்க. சோம்பு லைட்டாக சேர்ந்தோடனே வெந்தயம் போடலாங்க. பாருங்க லைட்டாக செவந்துருச்சு, இப்போ வெந்தயத்தை போடலாங்க. அடுத்து கருவேப்பிலை போடலாங்க. லைட்டாக கலரிச்சு பூண்டு பச்சை மிளகா போடலாங்க. வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. கொஞ்சம் வதங்கினவங்க அது லைட்டாக இதாகிடுச்சு. இனி உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டுடலாங்க. இதெல்லாம் ஒரு அரை வேக்காடு ஆனோடனே கூழ் போட்டுறேன். பாருங்க அடுத்து வதங்கிடுச்சுங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுடலாங்க. அது கிளறி விட்டுட்டு அடுத்து இந்த கழனி எடுத்து ஊற்றிடலாங்க. பாருங்க தூளெல்லாம் போட்டு இந்த அரிசி கலவுன தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். பாருங்க கழனி ஊற்றியாச்சுங்க, நல்லா கலரி விட்டு இது நல்லா கொதிச்சு காய் வெந்ததுக்கு அப்புறம் தாங்க புளி ஊற்றணும், ஏன்னா மறுத்து போயிடும் உருளைக்கிழங்கு. பாருங்க எல்லாம் போட்டு கலந்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்து புளியை கரைக்கலாங்க. அது அரை வேக்காடு வந்தோடனே நம்ம இந்த கத்திரிக்காயும் உப்பும் போட்டுடலாங்க. புளியும் அது கூட சேர்ந்து ஊற்றிடலாங்க. பாருங்க காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டுடலாங்க. கத்திரிக்காயை போட்டு உப்பு போட்டுடலாங்க. புளி மட்டும் இனி கொஞ்சம் நேரம் கழித்து ஊற்றிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ கத்திரிக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த டைமில் புளி ஊற்றலாங்க. தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாங்க. நல்லா வத்த விட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடிடலாங்க. 1 20 நிமிஷம் வேகணுங்க. வெந்தால் தான் நல்லா வற்றி ட்ரையாக வருங்க. பாருங்க நல்லா கெட்டியாக ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான சுவையான காய்கறி மண்டி தயார். இது நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தொட்டுக்கலாங்க, ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாங்க. எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.